அன்பு நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல். நான் உங்கள் ஓபிளிராஜன். இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 பவர் ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையருக்கு சப்வூஃபர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த JBL 1500 சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல் செட்டு கஸ்டமர் கேட்டிருக்காங்க. இந்த செட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ தான் முடிச்சிருக்கு. காரணம் என்னன்னா இவ்வளோ லேட் ஆனதுக்கான காரணம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரமாக எந்த வீடியோவும் பெரிய லெவலில் நான் வீடியோ போஸ்ட்டே பண்ணலை. வீடியோ போடாததுக்கான காரணம் என்னென்னா ஃபீவர் அந்தளவுக்கு இருந்தது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃபுக்கு ஃபீவராக இருந்தது. உங்கள் ஒய்ஃபு கொஞ்சம் கிளியர் ஆன பிறகு எனக்கு ஃபீவர் வந்தது. என்னன்னா ஃபீவர் வந்து கிளியர் ஆனாலும் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக திங்க் பண்ண முடியல. ஒரு மாதிரி டயர்ட்னஸ் வந்து ஒர்க் பண்ணவே இல்லை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தலைபாரங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. சரி, இருந்தாலும் வீடியோ போடாமே இருக்கக்கூடாது. ஏன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுனால வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் வீடியோஸ் நிறைய ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். மைண்ட் வந்து தெளிவாக இல்லை. ஒரு மாதிரியாக கிருகிருப்பு இருந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த எஜுகேஷனல் வீடியோ என்னால் பண்ண முடியல. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஆனால் கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு உடம்பு தேறி நல்லா இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரோனா வேக்சின் வந்து பார்த்துங்க, முடிஞ்சளவு சீக்கிரமாக போட்டுருங்க. கொரோனாங்கிறது கொரோனாவை எதிர்க்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது. வேக்சின் போட்டால் தான் கொரோனாவை எதிர்த்து போராட முடியும். ஸோ வேக்சின் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. கொரோனா வேக்சின் எங்கே போடுறாங்கன்னு பார்த்து எவ்வளோ சீக்கிரமாக வேக்சின் போட முடியும் அவ்வளோ சீக்கிரம் போட்டுங்க. நானும் எங்கள் ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா வேக்சின் போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் முடிஞ்சளவுக்கு தொலைவி வேக்சின் போட்டுங்க. அப்போ தான் வந்து நீங்களும் முடிஞ்சளவு வேக்சின் போட்டுங்க. அப்போ தான் ஒரு சேஃப்டி இருக்க முடியும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபீவர் 2 வாரமாக ஃபீவர் இருந்து நான் சொன்னேன். என்ன ஃபீவர் எப்படி என்னன்னு தெரியல. ஆனால் எந்த டெஸ்ட்டுமே போகல. ஃபீவர்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனாவே வர வேணாம் அப்படிங்கிறாங்க. இப்போ இருக்க ஜிஹெச் போக முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் தான் இருந்தோம். ஸோ ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுச்சு. இருந்தாலும் அந்த தலைபாரம் கிருகிருப்பு போகாமல் இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவை கொஞ்சம் என்ன போட முடியாமல் அதிகப்படியாக ரெஸ்ட்டு தேவைப்படுது. ஒர்க்கு எடுத்துக்கிறது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கிறனால ஒர்க்கும் பண்ண முடியல, யூடியூப் வீடியோவும் போட முடியல. யூடியூப் வீடியோ போகிறதுக்கு தெளிவாக திங்க் பண்ணவும் முடியாதனால தான் யூடியூப் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் இப்போ கழிச்சு யூடியூப் வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட் போட்டு 20 நாளுக்கு மேலே ஆச்சு. உடம்பு கொஞ்சம் பழைய கண்டிஷன் இப்போ வந்துட்டு இருக்குது. இனிமேல் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ வரும். இனிமேல் பார்த்தீங்கன்னா ரெகுலராக உங்கள் யூடியூப் சேனல் என்னோட யூடியூப் சேனலாக வீடியோ வரும். கன்ஃபார்மாக முதல் மாதிரியே வெள்ளிக்கிழமை ப்ளஸ் ஞாயிற்றுக்கிழமை 2 நாளும் ஏதோ ஒரு வீடியோ கன்ஃபார்மாக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து இந்த ஆம்பிளிஃபையரில் என்னென்ன காமன் சூஸ் பண்ணியிருக்கேன், எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்த மாடல் தான். இப்போ சவுண்ட் டெஸ்ட் வந்து அவுட்டில் வச்சு சவுண்ட் டெஸ்ட் வச்சு பார்க்கலாம் எப்படி வந்துருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும். எங்கே தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமாக பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்ரலிக் டைப் பேனல் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். மேட் டைப் பேனல் இதில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூம் லெஃப்ட் சைட்லேயும் சப்வூஃபர் வால்யூம் ரைட் சைட்லேயும் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் ஐட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட்டு சரவுண்டு வால்யூம் சென்ட்ரு வால்யூம் சப்புக்கான ஃப்ரீக்வன்சி பேஸ் ட்ரிபிள். இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 7.1 ரெடி பண்ணி கொடுங்கனாங்க. ஃபஸ்ட்டு 5.1 சொன்னோம், அப்புறமே 7.1 அனலாகில் 7.1 வர மாதிரி ரெடி பண்ணி கொடுங்கனாங்க. 7 ஸ்பீக்கர் வேணுன்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் இந்த பேஸ் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இது வந்து பின்னாடி இருக்க 2 சேனலுக்கான சரவுண்டு வால்யூமாக கொடுக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா பேஸ் கண்ட்ரோல் மீடியமாக வச்சு விட்டுட்டு இந்த கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இந்த 2 சேனலுக்கான வால்யூமாக வைக்கலாம்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ பேக் அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். சுவிட்சி கனெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை அனுப்பிட்டிங்கன்னா 5.1 ஆன் ஆகும். இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா யூஎஸ்பி ஆன் ஆகிடும். யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா ஆன் தான் இருக்குது. யூஎஸ்பி ஆஃப் பண்ணி ஆக்ஸ் ஒர்க் ஆகும். 2 ஆக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்பிக்கான ஆக்ஸும் பின்னாடி கொடுத்துருக்கு. மொத்தம் 3 ஆக்ஸ் இருக்கும். ஒரு 5.1 இன்புட்டு யூஎஸ்பியில் ப்ளூடூத் இருக்கும். யூஎஸ்பியில் ப்ளூடூத் இருக்கும். பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். ஆக்ஸ் இருக்குது. 3 ஆப்ஷன் இதிலேயே இருக்குது. எஃப்எம்மும் இருக்குது. யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கம்பெனியோட யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆம்பிளிஃபையர் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல பவர் சப்ளை எடுத்துக்கிட்டிங்கன்னா 36036 10 ஆம்பியரும் 26026 ஆம்ஸும். இதில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டில் 2 டேப்பிங் யூஸ் பண்ணியிருக்கேன். 12 வோல்ட்டில் 1 ஆம்பியரில் 2 டேப்பிங் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பவர் சப்ளைக்கான கெப்பாசிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 10,000 மைக்ரோஃபாரட் 63 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். 4750 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மேல் 4 டயோடு கீழே 4 டயோடு போட்டிருக்கேன். அந்த டயோடு வந்து போர்டுக்கு அடியில் வரும். மற்ற 8 டயோடு வரும். இதில் 4 டயோடு போட்டிருப்பேன். 6 ஆம்பியர் சேர்த்துனால 4 டயோடு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 12 வோல்ட்டுக்கான பவர் சப்ளையும் இதில் ஒரு 12 வோல்ட்டுக்கான பவர் சப்ளையும் எடுத்துருக்கேன். மொத்தம் 2 12 வோல்ட் பவர் சப்ளை எடுத்திருக்கேன். ஒயரிங் இப்போ இன்னும் க்ளீ ஒயரிங் வந்து முழுசாக இன்னும் முடியல. அந்த டையெல்லாம் போட்டு லாக் பண்ணணும். கொஞ்சம் பார்க்கறது முன்ன பின்ன இருக்கிற மாதிரி தெரியுது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபயர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சக்தி கம்பெனியோட 5 சேனல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சக்தி கம்பெனியோட 5 சேனல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். 5200/1943 போட்டிருப்பாங்க ஒவ்வொரு சேனலுக்கும். மொத்தம் பார்த்தா 5 சேனல் போகிறோம். இன்னொரு சக்தி கம்பெனியோட 2 சேனல் போர்டு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தம் பார்த்தா இங்கே ஒரு 5 சேனல், இங்கே ஒரு 2 சேனல், மொத்தம் 7 சேனல் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் இன்னும் கொடுக்காமல் இருக்குது, இந்த லைன் அடிக்காமல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுக்காமல் இருக்குது, இந்த லைன் அடிக்காமல் இருக்குது. இதுக்கு இனிமேல் தான் லைன் அடிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் ஆம்பிளிஃபயர் செக்ஷன் எடுத்துக்கலாம். குமார் தண்டர் மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். தண்டர் மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். 6 டிரான்சிஸ்டர் போட்டிருக்கோம். இதில் 6 டிரான்சிஸ்டர் 300 வாட்ஸ்க்கு மேலே நமக்கு எடுத்துரும், நல்ல பவர் எடுத்துரும். டிரான்ஸ்ஃபார்மரும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 36, 0, 36, 10 ஆம்ஸ் வரும். ஸோ இந்த 36 டேப்பிங் மட்டுமே 10 ஆம்ஸ், நல்ல பவர் இருக்கும், நல்ல பவராக வைண்டிங் பண்ணிக்கிறது. அல்ட்ரா டிஜிட்டல் கம்பெனிக்காரங்க இவங்க தான் எங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ரெடி பண்ணி தராங்க. அடுத்தது ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு எடுத்து மேக்சின் கம்பெனியோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சப்வூஃபர் மட்டும் பெரிய கிரில் ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். இதில் பொருளாதிக் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பிரித்து போட்டிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் பார்த்தா பேஸ்டபுளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மியூசிக் மிக்ஸ் எங்களோட பேஸ்டபுள் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சப்பு பிரின்னு எடுத்துனா சக்தி கம்பெனியோட சப்பு பிரி போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சரவுண்ட் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல் கம்பெனியோட சரவுண்ட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 3 சேனலுக்கு கெய்னர் யூஸ் பண்ணியிருப்பேன். 2 சேனல் வந்து எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இந்த 2 சேனல் கெய்னர் யூஸ் பண்ணணும் எக்ஸ்ட்ரா சரவுண்டுக்கு. இப்போதைக்கு இது 3 சேனலுக்கு மட்டும் கெய்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 ஃபேன் கொடுத்துருப்பேன். இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா சப்பு போர்டுக்கு நேராகவும் இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா பின்னாடி வரும். மெதுவாக சுத்தற மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. அதுக்கு காரணம் என்ன, சட்டர் ஸ்பீடில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக சுத்தற மாதிரி தெரியுது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒயரிங்கெல்லாம் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ ஒரு டெமோ வீடியோ போடலாம். இதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ஏன்னா உடம்பு வந்து இன்னமும் சரியாகலை, முடிஞ்சளவு ட்ரை பண்ணி போடுறேன். உடம்பு வந்து சப்போர்ட் பண்ணாதப்ப வீடியோ எடுத்தால் வீடியோ வந்து அந்தளவுக்கு நல்லா வரலை. ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி பேசுகிற மாதிரி காமிக்கிது, ரிப்பீட்டடாக வருது. அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்தும் ப்ரோஜன் இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா 20 நாளாக வீடியோவே எந்த வீடியோவே புது வீடியோ நான் ஷூட் பண்ணவும் இல்லை. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 15 நாள் ஒர்க்கே பண்ணலை, ஃப்ரீயாக தான் இருந்தேன். ஸோ இப்போ வந்து இந்த ஆம்பிளிஃபயர் எடுத்திருக்கேன். இந்த ஆம்பிளிஃபயர் இந்த லைன் கொடுக்கணும், கொஞ்சம் ஒயர்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணணும், இல்லை நெவுத்தி விட்டு ஒயர் லாக் போட கிளியர் பண்ணணும், அவ்வளோதான். பண்ணிட்டோம்னா இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஆம்பிளிஃபயரோட டெமோ வீடியோ போடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா வியூ மீட்டருக்காக பேனல் வந்து வியூ மீட்டர் வைக்கிற மாதிரியும் இல்லை எடுத்திருக்கேன் நான். ஸோ வியூ மீட்டர் வேணும்னா வச்சுக்கலாம். இந்த கஸ்டமர் வந்து இன்னும் கஸ்டமர்கிட்ட கேட்கல வியூ மீட்டர் வைக்கிறதா வேணாம்னு, கஸ்டமர் சேரினாங்கன்னா இந்த பேனலுக்கே வியூ மீட்டர் வர மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சவுண்ட் எஃபெக்டில் அவ்வளோ சூப்பராக இருக்குது, கிளியரான ஆடியோ கிடைக்குது. ஹம்மிங் இது மாதிரி எந்த இஷ்யூமே கிடையாது, கிளியரான ஆடியோ. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆம்பிளிஃபயர் எடுத்து வச்சுருந்தேன், எல்லாமே லேப்டாப்பில் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து வரும்போது பார்க்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராகட் டைப்பில் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோட சவுண்ட் டெஸ்ட் உங்களுக்கு போட்டுக்காங்க. 8 செகண்டுக்கு மேலே போது காப்பி ரேட் கிளைம் வரும். ஸோ காப்பி ரேட் கிளைம் வரதுக்காக நான் வந்து நடுவில் வாய்ஸ் ஓவர் பண்ணி பண்ணி போட்டுருக்கேன். ஒரு மியூசிக் சாங் போட்டுருக்கேன். ஸோ இது நல்லா பேஸ் எஃபெக்ட் எடுத்துக்கூடிய சாங், அதனால் டெஸ்டிங் போட்டேன். ஸோ சப்வூஃபரோட மூவ்மெண்ட்டை இப்போ க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். எட்டு செகண்டுக்கு மேலே போச்சா காப்பி ரைட் வரும். சப்வூஃபர் பாருங்க எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குதுன்ட்டு. ஸோ சூப்பர் மூவ் சப்வூஃபர். ஸோ எல்லாம் ரீமிக்ஸ் சாங் இதெல்லாம். எட்டு செகண்ட் மேலே போச்சுன்னா காப்பி ரீட் வரும், அதனால் வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சப்வூஃபர் எப்படி மூவ் ஆகுது பாருங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரீமிக்ஸ் டைவாக சாங் தான் போட்டு செக் பண்ணோம். அப்புறமேட்டு தமிழ் சாங் போட்டு செக் பண்ணோம். சப்வூஃபர் க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது எப்படி மூவ் ஆகுது பாருங்க. இது பிங்கி பிளெண்டர் அப்படிங்கிற சாங்கு, அதில் வர சாங் இது. சூப்பராக இருக்கும் ஆடியோ இதில். சப்வூஃபர் பாருங்க எப்படி மூவ் ஆகுதுன்ட்டு. ஸோ சப்வூஃபர் மூவ் க்ளோஸ் அப் எடுக்கிறதுக்காக இப்படி எடுத்திருக்கேன்.
மியூசிக்கான சாங் என்னன்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம். சாங்கில் சரவுண்ட் அவ்வளோ சூப்பராக வரும் கேட்கறதுக்கு. ஸோ சரவுண்டில் அவ்வளோ சூப்பராக எடுத்துருந்த சாங்கில், அதுக்காக தான் டெஸ்டிங்காக தான் போட்டேன் இந்த சாங்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சரவுண்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆடியோ சரவுண்ட் நல்லா பிரிஞ்சு வரும். ஸோ சரவுண்டு அந்த எந்தளவுக்கு கிளியராக வருதுன்னு செக் பண்ணுறதுக்காக போட்டது இது. சரி, சூசான் படத்தோட சாங்கு சூப்பரான ஆடியோ. எட்டு செகண்டுக்கு மேலே போது காப்பிரைட் கிளைம் வரும். ஸோ காப்பிரைட் கிளைம் வரதுக்காக நாங்கள் வந்து நடுவில் வாய்ஸ் ஓவர் பண்ணி பண்ணி போட்டுருக்கேன். குட்டிப்பட்ட சாங்கு சூப்பராக இருக்கும் கேட்கறதுக்கு, பேஸும் அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு கேட்கறதுக்கு. மாரா படத்தோட சாங்கு, ஸோ சாங் சூப்பராக இருக்கும் கேட்கறதுக்கு. சரவுண்டு ஃபஸ்ட் ஆரம்பத்தில் அந்த சரவுண்ட் எப்படி அவ்வளோ சூப்பராக வரும். நடிச்ச படத்துல இருந்து ஒரு சாங்கு சூப்பராக இருக்கும் சாங் கேட்கறதுக்கு. ஸோ இப்போ ஒரு ஹிந்தி சாங்கு கேட்டு பார்க்கலாம். ஆனால் வீடியோவோட கேட்கும்போது அவ்வளோ நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. இந்த டைம் வீடியோ விசுவலாக பார்க்கல எதையுமே. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பீச்சில் ஒரு சாங் வரும், அதே மாதிரியான சாங் தான் இது. ஸோ இந்த சாங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக கேட்கறதுக்கு. இப்போ இந்த ஆம்பிளிஃபையரோட டெஸ்டிங் வீடியோ போட்டோம், ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஆறு மணி நாள் வீடியோ தான், ரொம்ப இம்ப்ரெஸான வீடியோ கிடையாது. 20 நாளாக பெரிய லெவலில் எந்த வீடியோவும் போடல. உடம்பு ஃபீவர், அதுக்கப்புறம் ஏற்பட்ட விளைவுகள், உடம்பு வந்து இந்த கிறுகிறுப்பு படபடப்பு இதெல்லாம் போகாதனால வந்து வீடியோவே நான் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அதாவது உடம்பு மாதிரி கிளியர் ஆகட்டும், அப்புறமேட்டு வீடியோ போடலாம்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ இப்போ ஓரளவு நார்மல் கண்டிஷனில் உடம்பு இருக்குது. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏபி கிளாஸ் டி என்ன டிஃப்ரென்ஸு, எப்படி கிளாஸ் ஏபி எப்படி ஒர்க் ஆகுது, கிளாஸ் டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஸ்டோரியில் போட்டு ஒரு 20 நாள் இருக்கும், அது எடிட்டிங் பண்ணலை. அது கரெக்டாக வாய்ஸ் ஓவர் பண்ணி எடிட்டிங் பண்ணும், அதுவும் பண்ணலை. இப்போ நிறைய வீடியோஸ் எடுத்தேன், எல்லாமே எடுத்து அப்படியே இருக்குது, எடிட்டிங்கே பண்ணலை. உடம்பு சரியில்லாதனால எடிட்டிங் பண்ணி வீடியோ போட முடியாமல் இருந்தது. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ வரிசையாக போடுறேன். இந்த ஒர்க்கினு முடியல, ஸோ எந்த வீடியோவும் போடாதனால ஒரு வீடியோ இப்போதைக்கு போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஒரு வீடியோ போகிறேன், சண்டே ஒரு வீடியோ போகிறேன். இதுவரையும் பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். தமிழ் மியூசிக் மியூசிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமாக பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் எடுத்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய கண்டென்ட்டு, நிறைய டைட்டிலில் நிறைய கண்டென்ட் போடணும்னு ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். நடுவில் உடம்பு கெட்டதுனால பார்த்தீங்கன்னா எல்லாமே நின்று போயிடுச்சு, அப்படியே மைண்டே பிளாக் ஆகிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெஃப்ரெஷ் பண்ணி பழையபடி வீடியோ போடணுங்கிற பழையபடி வீடியோ போடணும் அப்படிங்கிற கண்டு வந்துட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா 20 நாள் பக்கம் ஒர்க்கே தொடல, அப்படியே எடுத்து வச்சேன். எப்போ லாக்டவுன் போட்டாங்களோ அப்போ ஒரு 3 நாள் தான் ஒர்க் பண்ணோம். இப்போ லாக்டவுன் போட்டு 3 நாளுக்கு அப்புறம் ஒர்க்கே எடுத்து வைக்கல, வீடியோ எடிட்டிங் எடுத்து வைக்கல. ஆல்ரெடி எடிட்டிங் பண்ணி வச்சுருந்தேன், அந்த வீடியோ தான் திரும்பி ரீ அப்லோடு கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ வராமல் இருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வீடியோ வரல. இதுவரையும் பார்த்தது ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே பழையபடி கண்டிப்பாக வீடியோ வரும்னு நம்புகிறேன், ஏன்னா உடம்பு ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுச்சு. இதுவரையும் பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வீடியோஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது கிளாஸ் ஏபி கிளாஸ் டி டிஃபரன்ஸு, 5.1 எப்படி ஒர்க் பண்ணுது எல்லாத்தையுமே பார்க்கலாம். நிறைய கண்டென்ட்ஸ் கையில் இருக்குது. வீடியோ போகிறேன், வெயிட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.